ஃபைவ் வீவர்ஸ் வெல்கம் டு பெனி மேக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எயித்து ஸ்டாண்டர்டில் உள்ள ஒர்க்ஷீட் ஒன்னில் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீனில் இருந்து பார்க்கலாம் So first 14th sum simplify மைனஸ் செவன் பை எயிட் ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடிஷன் சொல்லும் போது நம்ம இதை வந்து denominator என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டரில் இப்படி cross மல்டிப்ளை மைனஸ் செவன் into 6 மைனஸ் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஃபைவ் 8 எயிட் ஃபார்ட்டி ஸோ ஆட் minus மைனஸ் டூ பை ஃபார்ட்டி So வருது ஸோ கேன்சல் பண்ணும்போது என்ன வருது மைனஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு sum சம் வாட்

கேன்சல் பண்ணா என்ன வரும் டூ டேபிளில் கேன்சல் பண்ணும்போது டூ பை த்ரீ ஸோ எக்ஸ் வேல்யூ என்னது மைனஸ் டூ பை

So, question number 17 the cost of 1 meter wire is 49 by 3 rupees. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் பை செவன் மீட்டர் ஆஃப் ஒயர்னு கேட்டிருக்காங்க ஸோ காஸ்ட் ஆஃப் ஒன் மீட்டர் ஒயர் வந்து ஃபார்ட்டி நைன் பை த்ரீ ஸோ தேர் ஃபோர் காஸ்ட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் பை செவன் மீட்டர் ஒயர்னா ஸோ என்ன பண்ணணும் டோட்டலாக ரெண்டே என்ன பண்ணிடணும் மல்டிப்ளை பண்ணிடணும் ஸோ இங்கே த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணால் சிக்ஸ்டி நைன் செவன் டேபிளில் கேன்சல் பண்ணால் ஹியர் செவன் சிக்ஸ்டி நைன் இன்ட்டு செவன் என்ன வருதுன்னா ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் ஸோ ஆன்சர் இஸ் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ நெக்ஸ்ட் எயிட்டீன்த்து சம் த ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்குலர் அலுமினியம் ஷீட்டஸ் த்ரீ பை ஃபோர் ஸ்கொயர் மீட்டர்ஸ் த லெங் ஆஃப் தி ஷீட் இஸ் ஃபிஃப்டி ஒன் பை ஃபார்ட்டி மீட்டர்ஸ் ஃபைன் த பிரத் ஆஃப் தி ஷீட்டு பிரெத் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ ரெக்டாங்குலர் கொடுத்துருக்காங்க ஸோ ஏரியா என்ன வரும் அப்படின்னா எல்இன்ட்டு பி ஸோ எல்இன்ட்டு பி என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ பை ஃபோர் இஸ் கிவன் ஸோ எல்லோட வேல்யூ என்ன இருக்குது ஃபிஃப்டி ஒன் பை ஃபாட் ஃபோர் ஹண்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஒன் பை ஃபார்ட்டி ஸோ ஃபிஃப்டி ஒன் பை வருது so இன்ட்டு b equal to 3 by 4 so b அப்படியே இருக்கட்டும் இங்கே த்ரீ பை ஃபோர் இருக்குது இன்ட்டு இந்த ஃபிஃப்டி ஒன் பை ஃபார்ட்டி அந்த சைட் போகும்போது எப்படி எழுதணும் ரெசி ப்ரோக்கர்லாம் எழுதணும் ஸோ ஃபார்ட்டி பை ஃபிஃப்டி ஒன் ஸோ கேன்சல் பண்ணால் இங்கே ஒன் வரும் இங்கே என்ன வரும் டென் வரும் ஸோ த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்க செவன்டீன் வரும் ஸோ answer is டென் பை 17 மீட்டர் அடுத்து 19th சம் த மல்டிப்ளிகேட்டிவ் inverse ஆஃப் ஒன் அண்டு மைனஸ் ஒன் ஆர் ஒன் அண்டு மைனஸ் ஒன் ஜஸ்டிஃபைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃப் ஒன் வந்து என்னன்னு சொல்லணுமா ஒன்று மைனஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன்னுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதை எடுத்து ப்ரூஃப் பண்ணலாம் இப்போ மல்டிப்ளிகேட்டி இன்வெர்ஸ் அப்படின்னா ரெசி எடுத்துக்கலாம் இப்போ ஒன் இருக்குது ஒன்னுன்னா அதுக்கு டினாமினேட்டர் என்ன இருக்கும் ஒன் தான் இருக்கும் இதனுடைய ரெசி ப்ரோக்கர்லாம் என்ன வரும் தலைகீழில் போடு ஒன் பை ஒன் தான் வரும் ஸோ ஆன்சர் என்ன ஒன் அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இஸ் என்னது ஒன் தான் அதே சேம் லைக் என்ன பண்ணணும் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இருக்குது அதுக்கு டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்கும் கண்டிப்பாக ஒன் இருக்கும் ஸோ இதை ரெசி ப்ரோக்கர் பண்ணால் என்ன வரும் மைனஸ் ஒன் பை ஒன் தான் வரும் ஸோ ஆன்சர் என்ன மைனஸ் ஒன் ஸோ ஓவா அடுத்து ட்வெண்ட்டி சம் இஃப் ஒன் பை எயிட் கிரேட்டர் தென் ஒன் பை நைன் தென் ஒன் பை எயிட் மைனஸ் ஒன் பை நைன்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்து ரீசன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இது வந்து பாசிட்டிவ் ஏன் அப்படின்னா இப்போ ஒன் பை எயிட் தான் கிரேட்டர்னு கொடுத்துருக்காங்க ஒன் பை நைனை விட ஒன் பை எயிட் நமக்கு தெரியும் எப்போவுமே ஒரு கிரேட்டர் நம்பர்லேருந்து ஒரு ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் பாசிட்டிவாக தான் வரும் இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமே எயிட் நைன்ஸா சார் செவன்டி டூ இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒன் நைன் இஸ் நைன் மைனஸ் ஒன் எயிட் இஸ் எயிட் சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது பிளஸ்ல தான் ஆன்சர் வருது ப்ளஸ் ஒன் பை செவன்டி ஸோ பாசிட்டிவ் கொஸ்டின் நம்பர் 21 ஒன் ரைட் இன் அசென்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் போது எப்போவுமே என்ன ஆகணும் டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் ஆகணும் ஸோ அந்த டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் எல்சியம் கண்டுபிடிச்சிடலாம் எல்சியம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வருது த்ரீ ஹண்ட்ரட் வருது எல்சியம் வந்து இது அவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது த்ரீ ஹண்ட்ரட் வருது ஸோ இப்போ இந்த எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ஆக்கணும் அப்போ நான் ஃபஸ்ட் நம்பர் எடுத்திருக்கேன் மைனஸ் செவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டுவெண்ட்டி 3 5 12 ஆல 300 என்ன so, பண்றோம் 12 பண்றேன் இது வருது 20 எடுத்து வரும்போது 20 இருக்கு 20 வந்து 15 ஆல 300 அப்ப அண்ட் என்ன பண்ணணும் 15 பண்ணி எழுதணும் சோ அதே மாதிரி இந்த நாலு நம்பர்ஸ்க்குமே கண்டுபிடிச்சிரணும் கண்டுபிடிச்சிட்டு பாருங்க எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் என்ன நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லும்போது சுமார் இருந்தே

இப்போ find 4 ரேஷனல் நம்பர்ஸ் between மைனஸ் ஃபோர் பை செவன் அண்ட் ஒன் பை செவன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம நம்பர் லைன் போட்டாச்சுன்னா சேம் டினாமினேட்டர் தான் இருக்குது ஸோ இதுக்கு மைனஸ் 1 ஒன்னுக்கும் இன் between உள்ள எனி 4 நம்பர்ஸ் நம்ம அப்படியே எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் த்ரீ பை 7 மைனஸ் டூ பை செவன் மைனஸ் ஒன் பை செவன் அடுத்து 0 பை செவன் ஃபோர் நம்பர் எழுதியாச்சு அடுத்து டுவெண்ட்டி தேர்டு சம் ஃபைண்ட் ஃபோர் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் டூ பை and அண்ட் by 90 பை நைன்டி பை மேக்கிங் சேம் டினாமினேட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம தான் என்ன பண்ணணும் சேமாக மேக் பண்ணணும் ஸோ இங்கே நயன் இருக்கு அந்த நயனை வந்து 10 டென் போடும்போது நமக்கு என்ன ஆகும் நைன்டி ஆயிரும் ஸோ மேலே அப் அண்ட் டவுன் எதாவது மல்டிப்ளை பண்ணுறேன் 10 ஸோ டூ இன்டு டொன் டென் டுவெண்ட்டி நைன் இன்ட்டு டென் நைன்டி இப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஆயிட்டு இப்போ இந்த டுவெண்ட்டி பை நைன்டிக்கும் செவன் டுவெண்ட்டி பை இடையில உள்ள எனி ஃபோர் நம்பர்ஸ் எழுதிக்கலாம் நான் டுவெண்ட்டி ஒன் பை நைன்ட்டி டுவெண்ட்டி டூ பை நைன்டி தேர்ட்டி பை நைன்டி ஃபார்ட்டி பை நைன்தி எழுதிருக்கேன் நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம் இந்த ரெண்டுக்கும் இடையில செவன்ட்டி வரைக்கும் உள்ள இடையில உள்ள பிட்வீனில் உள்ள எனி ஃபோர் நம்பர்ஸ் அடுத்து ட்வெண்ட்டி ஃபோர்த்து ஃபஸ்டின் ஃபைவ் சிக்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் மைனஸ் டூ பை த்ரீ அண்ட் மைனஸ் ஒன் ஃபைவ் பை யூஸிங் எல்சியம் மெத்தர்ட்னு கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீக்கும் ஃபைவ்க்கும் எல்சியம் என்ன வரும் ஃபிஃப்டின் வரும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம டினாமினேட்டரை சேம் ஆக்கணும் ஸோ உங்கள் த்ரீயை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டீன் இந்த ஃபைவை வந்து த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டீன் அப்போ அப் அண்ட் டவுன் என்ன பண்ணிடோம்னா மல்டிப்ளை பண்ணிடுவோன்னு இப்போ சேம் டினாமினேட்டாக இங்கேயோ ஃபிஃப்டீன் இருக்குது இங்கேயும் ஃபிஃப்டின் இருக்குது அப்போ நம்ம வந்து என்ன எழுதலாம் சிக்ஸ் ரேஷ்னல் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய அப்போ மைனஸ் டென்னா அடுத்து என்ன இங்கே மைனஸ் நைன் இருக்கும் மைனஸ் எயிட் மைனஸ் செவன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் பை ஃபிஃப்டின் வரும் இந்த சிக்ஸ் நம்பர்ஸும் எழுதிக்கலாம்

எனி டூ ரேஷ்னல் நம்பர்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ரேஷ்னல் நம்பர்ஸ் நான் ஒன் பை ஃபைவ் டூ பை ஃபோர் எடுக்கிறேன் ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் ஒன் இன்ட்டு டூ டூ ஃபைவ் ஃபோர் சட் ஒன்டி கேன்சல் பண்ண ஒன் பை டென் ஸோ அதே இதே ரிவர்சலாக பண்ணுங்கள் அப்படியே ஒன் டூ பை ஃபோர் இன்ட்டு ஒன் பை ஃபைவ் அப்படி மாற்றி பண்ணும்போது என்ன வருது அதே சேம் ஆன்சர் தான் வரும் ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது சாட்டிஸ்ஃபைடு